வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன் மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில், அதுவும் உந்தன் விருப்பன்றே. எல்லாம் அல்ல பரம்பொருளின் திருவருட்கருணையினால் இப்படி ஒரு சரணாகதி ஒவ்வொரு உயிருக்கும் கிடைத்தால் அது மிக பெரும் பேர். வேண்டத்தக்கது அறிவோயினி, எனக்கு எது வேண்டுமோ அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிஞ்சு எனக்கு அருள் செய். நான் ஒன்று கேட்டேன்னா அது தப்பா கேட்டலாம், அது எனக்கு நன்மை அளிக்காததா இருக்கலாம், என் உடலுக்கும் உயிருக்கும் ஊர் விளைவிப்பதாக இருக்கலாம், அல்லது என்னுடைய பேராசையை மேலும் மேலும் பெருக்கி எனது வினைப்பதிவையும் எனது பிறவியையும் மேலும் மேலும் கூட்டுவதாக கூட இருக்கலாம். அப்ப வேண்டத்தக்கது அறிவோயினி, இந்த உயிருக்கு இப்போது என்ன தேவை என்பது அந்த இறைவனுக்கு மட்டுமே தெரிந்து. இப்போ ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க, ஒரு வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது, எது நல்லது எது கெட்டது எதுவுமே தெரியாது. ஒரு உயிருக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் அந்த உயிரினுடைய பொறுப்பு முழுதும் தாயை சார்ந்து, அந்த தாய் வந்து அந்த குழந்தைக்கு முழு பராமரிப்பு எடுத்துக்கொள்ளும். ஒரு வயது ஒன்றரை வயது வரைக்கும் குழந்தைக்கு பசிக்குமா பசிக்காதா எப்போது பசிக்கும் அது எதுவுமே தெரியாது. சில குழந்தைகள் எது கொடுத்தானாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும், சில குழந்தைகள் எதுவுமே வேண்டான்னு சொல்லும். அப்போ எதுவுமே வேண்டான்னு சொல்கிற குழந்தைக்கு இஞ்சி கொடுத்து பூண்டு கொடுத்து அந்த குழந்தைகளுடைய பசி உணர்வை தூண்டிவிடக்கூடிய கருணையை தாய் செய்கின்றான். அப்போ பசிச்சு அது சாப்பிட்டு அது முழு வளர்ச்சி பெறணும், அதுதான் தாயினுடைய ஆசை. அப்போ தாய்க்கு இந்த குழந்தை வந்து அப்படியே சாப்பிடாமல் இருந்தால் பரவாயில்ல, நமக்கு சாப்பாடு தயாரிக்க வேண்டிய வேலை மிச்சம், நாம் பால் ஊட்ட வேண்டிய வேலை மிச்சம், நம்மளுடைய சிரத்தை குறையும் அப்படின்னு சொல்லி எந்த தாயுமே நினைக்க மாட்டான். சில குழந்தைகள் எது போட்டானாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அந்த குழந்தைகள் விஷயத்திலையும் தாய் கவனமாக இருப்பான். ஒருவேளை இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ஊர் இருக்கோ, ஏதோ ஒரு அதிகமான தைராய்டு மாதிரி உண்டான சுரப்புகள் அதிகமாக சுரந்து இந்த குழந்தைகள் வந்து வளர்ச்சியினால் பாதிக்கப்பட்டிருக்குமோ, அதனால் அதிக பசி தாகம் இந்த உணர்வுகள் இருக்கும்னு சொல்லி அதுக்கு வேண்டிய மருத்துவ மருந்துகள்லாம் கொடுத்து அந்த பசி தாகத்தை குறைப்பாள். அப்போ பசி எடுத்தால் எது நல்லது, பசி எடுக்காமல் இருந்தால் எது நல்லதுங்கிறது அந்த தாய்க்கு தெரியும். அதனால் அந்த குழந்தை ஒன்றும் தாய் டைமா எனக்கு அதிகமாக பசிக்குது, ஒரு வயது குழந்தை ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை எனக்கு அதிகமாக பசிக்குது, அதனால் எனக்கு நீ உடனே சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருன்னு சொல்ல போகிறது இல்லை, அதிகமாக எனக்கு பசிக்கவே இல்லை எனக்கு நான் சும்மா இருக்க போகிறேன்னு சொல்ல போகிறது இல்லை. எது தேவைங்கிறத பார்த்து அந்த தாய் அந்த குழந்தையினுடைய நலத்துக்காக வேண்டி எல்லாம் செய்வான். அது மாதிரி அந்த குழந்தை எப்படி வந்து தன் தாயிடம் அடைக்கலமாக புகுந்து அவன் தனக்கு எது வேணாலும் செய்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி இருப்பாளோ, அது மாதிரி நான் வந்து என்னுடைய உடையவனான தலைவனிடம் நான் என்னை ஒப்பு கொடுத்து விட்டு எனக்கு எது வேணாலும் நீ செய்து கொப்பா, நான் என்னை எப்படி வேணாலும் ஆண்டுகொள், இந்த ஒரு பணிவையும் இந்த ஒரு பண்பையும் வைணவத்தில் நிறைய பார்க்கலாம். தாச மார்க்கம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஒரு குருநாதர்கிட்ட போய் உபதேசம் பண்ணிட்டு வந்தா அந்த குருநாதர் கொடுத்த உபதேச நாம தீட்சா நாமம்னு அதுக்கு பேர், அந்த உபதேச நாமத்தையே அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். அடியேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அவங்க வந்து நான் எனது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு திருமண பத்திரிகை அடிக்கதா இருந்தா கூட அந்த திருமண பத்திரிகையை எப்படி அடிப்பாங்கன்னா தாசானுதாசன், அதாவது தாசனுக்கும் தாசன் தான் கீழே போடும்போது இவ்வண்ணமே விரும்பும்னு போடும்போது தாசானுதாசன் அப்படின்னு போட்டு இன்னார் அடிமை அப்படின்னு போட்டிருப்பாங்க. பேச்சளவிலேயோ எழுத்தளவிலேயோ சொல்லளவிலேயோ கூட நான் வந்து முனைப்போறக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டாரு பெருந்தகை. வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தறிவோயினி, இதுவும் இதுக்கு அடுத்த பாடல்லையும் இந்த மாதிரி ஒரு சரணாகதியை உலகத்தில் தோன்றிய எந்த சமயங்களிலும் பார்க்க முடியாதுங்கக்கூடிய அளவிற்கு இந்த சரணாகதியினுடைய உச்சகட்டம். இதை நோக்கித்தான் அந்த கந்தசாமி பிள்ளையை வந்து அவருடைய நண்பரை பற்றி எழுதும்போது, உங்கள் நூலில் சரணாகதி பற்றி ஏதேனும் உண்டான்னா இந்த இரண்டு பாடல்களையும் தான் அவர் உதாரணமாக காமிச்சார். இந்த மாதிரி ஒரு சரணாகதி எங்கள் நூலில் இருக்குன்னு ஜி போப் வந்து இந்த நூலில் ரொம்பவும் கவரப்பட்ட பாடல்கள் இந்த ரெண்டு பாடல் எழுதியிருக்கிறார். வன்மீகநாதன்கக்கூடிய ஒரு அருளாளர் சரணாகதியினுடைய உச்சகட்ட தத்துவம், அவர் நிறைய வெளிநாட்டு நூல்கள் நிறைய படித்தவர். அவர்
எந்தெந்த தத்துவ மேதைகள் எப்படி எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பிலாசபியில் அவர் கங்கு கரை காணாத கடல் மாதிரி படித்தவர். அந்த வன்மீகநாதன் அவர் எடுத்தாலும் போது நான் படித்த தத்துவ நூல்கள் அனைத்திலும் உலகில் தோன்றிய தத்துவ நூல்களில் நான் கிட்டத்தட்ட 60% படிச்சிருப்பேன். அந்த 60% தத்துவ நூல்கள்லையும் சரணாகதி நூல்கள்லையும் பக்தி நூல்கள்லையும் காணாத ஒரு பெரும்பேற்றினை நான் திருவாசகத்தில் கண்டேன். அதற்கு சான்றாக 2 பாடல் இந்த வேண்டத்தக்கது அறிவோயினையும் அதற்கு அடுத்த பாடல் அன்றே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாம் உங்க அந்த பாடலும் அப்படின்னு அவர் பதிவு செஞ்சிருக்கார். அப்போ எந்த அளவிற்கு இந்த பாடல்கள் ஒரு அருளாளர்களை எல்லாம் ஈர்த்து பிடித்து உள்ளது அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இது வந்து சரணாகதியினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்க அரியோயினி, வேண்டி என்னை பணிகொண்டாய். இது வந்து இப்படி கொண்டுட்டு போனோம், வேண்டும் அயன்மார்க்கு அரியோயினி, வேண்டியாது அருள் செய்தா. அயன்மார்கள் உன்னை வேண்டி சரணாகதி பண்ணாங்க, அவங்களுக்கு வேண்டி நீ யாது அருள் செய், அவங்க வேண்டினாங்கல்ல யாது அருள் செய்தாய், அவர்களுக்கு நீ என்ன செஞ்ச, அடிய காணன்னு ஒருத்தர் போனார், முடிய காணன்னு ஒருத்தர் போனார், ரெண்டு பேருக்கு நீ யாது அருள் செய்தாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், வேண்டும் அயன்மார்க்கு. இந்த இந்த கீழே உள்ள இந்த வரியை எப்படி கொண்டுடுப்பாங்க, வேண்டி நீ யாது அருள் செய்தாய், வேண்டும் அயன்மார்க், அயன்மால் இருவரும் உன்னை வேண்டினார்கள், அவர்களுக்கு நீ யாது அருள் செய்தாய், எது செய்யல, ஆனா வேண்டி என்னை பணி கொண்ட. நான் தெருவோடு வீதியோடு போய் கொண்டிருந்தேன், என்னை கூப்பிட்டு பெருந்துறை அனுபவம்னா என்னதான்ப்பா, அப்ப நான் வந்து பெருந்துணை அனுபவம்னா என்னான்னு பத்தி சிந்திக்கல, எந்த குருகுலத்திலும் போய் சேரல, எந்த ஆசிரமத்திலும் போய் நான் படிக்கல, அப்படி இருந்து எனக்கு பெருந்துணை அனுபவம்னா இதுதான் அப்படின்னு காமிச்சு கொடுத்தேன். சரணாகதி பண்ணிட்டோம்னா சரணாகதியினுடைய உச்சகட்ட எல்லை இறை உணர்வு பெறுதல். அந்த இறை உணர்வு பெறுதலுக்கு நமக்கு எப்ப தகுதி, எப்போது தகுதிங்கிறத இறைவனே பார்த்து கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கு ஆதிசங்கரருடைய வரலாற்றுல 4 சீடர்கள் அவருக்கு இருந்தாங்க. அந்த 4 சீடர்கள்ல ஒருத்தர் பேர் வந்து தோடகாச்சாரியார் அப்படின்னு பேர். அந்த தோடகாச்சாரியார்ல ரொம்ப அத்தியந்த சீடர்கள், மற்றபடி நிறைய சீடர்கள் இருந்தாங்க அவர்கிட்ட, அந்த ரொம்ப அத்தியந்தமான சீடர்கள் 4 சீடர்கள். அதுல தோடகாச்சாரியார்னு ஒருத்தர், அவரு 8 பாடல்கள் தோடக அஷ்டகம் அப்படின்னு 8 பாடல்கள் பாடியிருக்கிறாரு. 8 பாடலும் சரணாகதியினுடைய உச்சகட்ட நிலையை பற்றி கூறுவன அந்த 8 பாடல்கள். அந்த ஆதிசங்கரர் இப்படி ஆசனத்துல உட்கார்ந்து பிள்ளைங்களுக்கு வேதாந்த பாடம் எடுப்பார். அவருடைய சீடர்களுக்கு நிறைய அடியவர்கள் வருவாங்க, எல்லாருக்கும் அவர் வேதாந்த பாடம் எடுத்துட்டே இருப்பார். குறிப்பிட்ட நேரம் 10 மணினா 10 மணிக்கு அவர் தொடங்குவார், 12 மணிக்கு நிறைய செய்யார். 10 மணி ஆச்சு, எல்லாரும் பாடத்துக்கு எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இவர் அங்கே அங்கே திரும்பி அப்படி பார்த்தார், யாருன்னா தோடகாச்சாரியார் வரலையே அப்படிங்கிற குறிப்பில் அப்படி திரும்பி பார்த்தாரு, தோடகம் வரவில்லை. அவர் வந்து முதல்ல வந்து தியான ஸ்லோகம், இப்போ நம்ம சொல்கிறோம் அரகர் நம்ம பார்வதி பதையன்னு, அப்புறம் அப்பா நான் வேண்டுது, இது பேர் தியான ஸ்லோகம்னு பேர். எந்த இது கதை பண்ணுறவங்களும் முதல்ல தியான ஸ்லோகம்னு ஒன்று சொல்லிக்குவாங்க. அது எதுக்குன்னா தன்னுடைய குரு வணக்கத்தை தெரிவிப்பதற்கு, குருநாதருக்கு நான் இந்த வணக்கம் இந்த முறையில் நான் நன்றி கூறுகின்றேன் அப்படிங்கிறத சொல்றதுக்காக வேண்டி சொல்லப்படுறது அது. அப்போ இந்த குரு வணக்கத்தை தெரிவிப்பதற்கான ஒரு பணியாக அவர் வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இவங்க எல்லாருக்கும் சீடர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, ஏன்னா 10 மணிக்குன்னா 10 மணிக்கு சரியாக துவங்கிடுவார், 1-2 நிமிடங்கள் அதிகமாகுது, தோடகம் வரவில்லை என்று குருநாதர் காத்திருக்கிறார் அப்படின்னு சீடர்கள்லாம் தெரியும். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்குவார், ஏன்னா தோடகாச்சாரியாருக்கு வேற எதிலுமே நாட்டம் கிடையாது. அவருக்கு என்ன நாட்டம் அப்படின்னா குருநாதருடைய கௌபீனத்தை துவச்சி போடணும். குருநாதர் கம்புல அந்த சன்னியாச தண்டத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த இதெல்லாம் தொடச்சி வைக்கணும். அவருடைய கமண்டலுவை கழுகி வைக்கணும். அவர் நடந்து போகும்போது மயில் பீலியால முன்னால விசிறி விட்டுட்டு அவருடைய பாதத்தை ஏதாவது ஒன்று அதாவது குத்தி ஏதாவது சேதப்படுத்திடக்கூடாதுன்னு பாதுகாக்கணும். இதுதான் தோடகத்தினுடைய வேலை. அமைதி அவர் எந்த வேலையை பற்றி எதுவும் செய்ய மாட்டார், கவலைப்பட மாட்டார். குருநாதருக்கு உணவு தயாரிப்பதிலும் குருநாதருக்கு பணிவிடை செய்வதிலும் குருநாதருக்கு வேண்டிய பக்குவங்கள் செய்து கொடுப்பதிலும் தன்னுடைய முழு நேரத்தை அவர் செலவு பண்ணார். இப்போ இவர் அங்கே திரும்பி பார்த்தாரு, திரும்பி பார்த்த உடனே குரு இவர் வந்து துணி குருநாதருடைய கவிபீனத்தை துவைச்சு அதை அப்படி புழிஞ்சுக்கிட்டே அப்படி வாரார். இவர் இவங்க எல்லாரும் சீடர்கள் எல்லாம் இவன் வந்து என்ன பண்ண போறான்னு இந்த குருநாதர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவனுக்கோ எதுவுமே தெரியாது. இதனால் வரைக்கும் அவர் பாடம் படிச்சிருக்கிறாரு. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலோ ஏதாவது ஒரு பதில் சொல்லணுங்கிறதோ இந்த தத்துவ விசாரணையில எதுவுமே அவருக்கு பயிற்சி கிடையாது. என்னவும் கேட்கவும் மாட்டார் குருநாதர், இவர் சொல்லவும் மாட்டார். இவங்களா கூப்பிட்டு இன்னைக்கு பாடம் என்னப்பா நடந்தது, இதில் உள்ள சந்தேகங்களை எங்களுக்கு புரியலை சொல்லுங்கன்னு சொன்னால் நான் பாடத்தை கவனிக்கவே இல்லை, குருநாதர் திருமுக தரிசனத்தையே பார்த்துட்டு இருந்தேன்.
குருநாதர் அங்க அசைவுகளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். குருநாதருடைய ஒளிப்புலமான முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். குருநாதருடைய கருணை ஒளியும் கண்களை பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு வேற எதுவுமே மனசுல படலை. குருநாதர் என்ன பேசுறாரு, என்ன செய்யறாரு, அவருடைய கருத்து என்ன சொல்றாரு, எனக்கு தெளிவு குருவின் திருமேனி காண்ட. குருநாதருடைய திருமேனியும் அவர்களுடைய அசைவையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்புறம் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல். நான் இங்கிருந்து வீட்டுக்கு போனா போய் ஆசிரமத்திலே தங்கி இருக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு எல்லா விதமான பணிவிடைகளும் செஞ்சு குருநாதர் சயனத்திற்கோ அல்லது அவர் ஓய்வுக்கோ சென்றார்னா நான் ஒரு இடத்துல உட்காந்து குருநாதர் இன்னைக்கு பேசும்போது எந்தெந்த வகையிலெல்லாம் அவருடைய அங்க அசைவுகள் இருந்தது, எந்தெந்த முறையிலெல்லாம் அவருடைய முகபாவனையை காமிச்சாரு, அந்த முகபாவனையுடைய கருத்து என்ன, அதிலேயே நான் லயமாயி போவேன். அப்படியே நான் தூங்கிடுவேன். எனக்கு தெரியல, திரும்ப எழும்பி குருநாதருக்கு என்ன சேவை பண்ணணுமோ அதை செய்யும். இதுதான் எனக்கு தெரியும், வேற எதுவும் எனக்கு தெரியாது. என்கிட்ட இனிமே யாரும் எதுவும் கேட்கவும் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டார். இதை தவிர அவர்கிட்ட ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்ற ஒருத்தருக்காக வேண்டி குருநாதர் ஏன் இவ்வளவு நேரம் காத்திருப்பானே? இவங்களுக்கெல்லாம் அதே ஒரு சிந்தனை. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. உடனே குருநாதர் பார்த்தார், தன்னுடைய சீடனை அவமரியாதை பண்ற மாதிரி இந்த இவங்கெல்லாம் பேசி சிரிச்சுறாங்க. இவங்க என்னவோ கல்வி கல்விகளில் சிறந்தவங்க மாதிரியும், அவன் என்னவோ கல்வி கல்விகளில் சிறப்பு இல்லாதவன் மாதிரியும். அவனுக்கு ஒரு பணிவு இருக்கு, பெருத்தியாரை பத்தி விமர்சனம் பண்ணாத குறை பேசாத ஒரு தன்மை இருக்கு, அதுவே அவனுடைய உயர்வு. அதை விட்டுட்டு இவங்க என்னவோ கல்வியிலையும் கேள்வியிலையும் சிறந்தவர்கள் மாதிரியும் அவனுடைய தன்மையை குறைத்தும் இவர்கள் மதிப்பிடுகிறார்களேன்னு நினைக்கும் போது குருநாதருக்கு மிகவும் கவலையாக இருந்தது. ஆனால் அதை பத்தி அவர் ஒன்றும் சிந்திக்கல. இருந்தாலும் இவர் வந்து பாடத்துல இருந்தவர் குருநாதர் தன்னுடைய சீடனை அப்படி ஒரு கடைக்கண் நோக்கு பார்த்தார். ஆதிசங்கரர் தோடகத்தை ஒரு கடைக்கண்ணால் பார்த்தார். தோடகம் தன்னுடைய குருநாதருடைய துண்டு அப்படியே புழிஞ்சிட்டு வராரு. அப்படி அவர் புழிந்து கொண்டு வரும்போது இவருடைய குருநாதருடைய கடைக்கண் பார்வனால தோடகாச்சாரியாருக்கு ஒரு ஞானம் உதித்து விட்டது. அது வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோம். இவர் வேண்டக்கூட இல்லை, அயன்மார்கள் வேணும்னாங்க, இவர் வேண்டவே இல்லை. அவர் இப்படி புழிஞ்சார, அந்த புளிதல்லையும் அந்த துவைத்தல்லையும் இவருக்கு ஏதோ ஒரு ரசனை இருந்தது. அப்படி புழிஞ்சு அப்படி உதறிக்கிட்டே வந்தார். தோடக அஷ்டகம்னு எட்டு பாடல்கள் குருநாதர் மேரில் பாடினார். என்னுடைய குருநாதர் பேசினால் நான் வந்து பரிபூரணத்தின் எல்லைக்கே போகலாம். என்னுடைய குருநாதர் சிரித்தால் அந்த மோனத்தில் அப்படியே கரைஞ்சு போகலாம். என்னுடைய குருநாதர் ஒரு வாக்கியார்த்தம் பண்ணினால் அந்த வாக்கியார்த்தத்தினுடைய உச்சகட்டம் எங்கும் வியாபகமான அந்த பரம். இப்படி எல்லா குருவினுடைய எல்லாமே குருநாதர். அந்த பரம் வந்து பரத்தில் அவர் ஐக்கியமாகி நின்று இந்த கதைகளெல்லாம் என் சீடர்களுக்காண்டி சொல்றாரு. அந்த பரத்தினுடைய ஒன்றித்தல் மூலமாக குருநாதர் இந்த சீடருக்கு இதெல்லாம் சொல்றாருன்னு அவங்க எல்லாம் அப்படி மாதிரி பொருள்படக்கூடிய ஒரு எட்டு சுலோகத்தை அவர் பாடினாரு. தோடக அஷ்டகம்னு பேர் இவருடைய பேர்லே தோடகாஷ்டகம் அப்படின்னு அதை இன்றைக்கும் அது வேதாந்த பாடத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு சீடர்களுக்கு தருவதாக உள்ளது. உடனே தோடகாச்சாரியார் பாடிட்டே வாரதை பார்த்தாங்க. தோடகம்ங்கக்கூடிய ஒரு ராகத்தில் பாடினாரு. அஷ்டகம்னா எட்டு சுலோகம் கொண்டு பாடினாரு. ராகம் தெரிந்து படிக்கும் முறை தெரிந்து அஷ்டகத்தினுடைய நுண்மை தெரிந்து அதுக்கப்புறம் என்ன இலக்கியம் தெரிஞ்சாச்சு, இலக்கணம் தெரிஞ்சாச்சு, எங்கும் நிறை வியாபகத்தினுடைய உட்பொருள் தெரிஞ்சாச்சு, குருநாதர் அந்த அருள் அனுபவ நிலையில் நின்று பாடியது தெரிஞ்சாச்சு, அத்தனையும் எட்டு பாடல்ல உள்ளடக்கியாச்சு. இதுக்கு மேல சொல்வதற்கு ஒண்ணும் இல்லை. எது பரிபூர்ண வியாபகமோ அந்த வியாபகத்தை எட்டு பாடலுக்குள்ள அடக்கி அவர் அப்படியே பேசு பாடிக்கிட்டே அவருக்கு இதுல அவர் நாவு பாடுது, அவருடைய குரல் பாடுகின்றது, அவர் பாடல, அவருக்கு இதை பத்தி எதுவும் ஞானம் கிடையாது. அவர் குருவுக்கு தொண்டு செய்தேங்கக்கூடிய ஒரு பேர்ல எல்லாம் புளிஞ்சு உதறி கொடியில காய போட்டு அவர் அப்பாடான்னு வந்து குருநாதர் முன்னால வந்து உட்கார்றாரு. எதுக்குன்னா குருவை பார்த்து தெளிவு குருவின் திருவுரு காண்டல், தெளிவு குருவின் திருமேனி சிந்தித்தல், அவருடைய திரு உருவை சிந்திப்பதற்காக வேண்டி திருமேனி காண்பதற்காக வேண்டி வந்து உட்கார்ந்திருக்கிறார். இவங்க எல்லாரும் அலறி போனாங்க. அலறி எட்டு பாடல்களுடைய பொறுமை, அதனுடைய நுண்மை, அதனுடைய பருமை இதெல்லாம் எடுத்து பார்த்தா இவ்வளவு பெரியது. நம்ம தோடகமா செய்யறான், நம்ம தோடகத்துக்கா இவ்வளவு அஷ்டகத்தினுடைய நுண்மை தெரிஞ்சிருக்கு, ராகத்தினுடைய நுண்மை தெரிஞ்சிருக்கு, தாளம் லயம் சுதி எதுவும் தப்பாமல் இவ்வளவு ஒரு அருமையான ஒரு படைப்பை இவனால் எப்படி படைக்க முடிந்ததுன்னு அப்படி பார்க்கிறார். குரு நினைச்சா என்ன செய்ய முடியாது. குருவாத செஞ்சாரு,
தோடகாச்சாரியாருடைய சரணாகதி குரு மூலமாக பரிணமித்தது. அப்ப சரணாகதி ஒருவன் செய்தால் அந்த அந்த எங்கும் நிறை வியாபகம் அவனுக்குள் ஐக்கியமாகி வரும். இப்ப இறை இவர் வந்து முதல்லயே மணிவாசக பெருந்தகை சரணாகதியினுடைய எல்லைக்கு போயிட்டார். சரணாகதியுடைய எல்லைக்கு போயிட்டு நான் இந்த சிவபுராணத்தை நான் எழுதுகின்றேன்னு சொல்லி அவர் எழுதல. சிவன் அவன் என் சிந்தைகள் நின்று அதனால் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி தாழ் அனுபவம் பெருந்துரை கூடும் பெருந்துரை நான் கண்டுகொண்டபின் இது கிடைத்தது. பெருந்துரைனா என்ன அப்படிங்கிறத இறைவன் எனக்கு உணர்த்த நான் உணர்ந்தேன். இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன்னா நான் உரைக்குமாறு உரை நான் எப்படி உங்களுக்கு சொல்லணுமோ அதை இறைவன் எனக்குள்ள நின்று சொல்லித்தரணும், அதன் மூலமாக நான் சொல்லணும் அப்படி அவர் நினைக்கிறார். அப்போ இறைவன் உரைக்குமாறு கருணை பண்ணினால்தான் நான் அவனை உணர முடியும் உரைக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு தத்துவத்தில் நின்று பரம்பொருள் இவ்வளவு கருணை பண்ணியதை நினைந்து பாடிய பாடல்கள் இவைகள். அப்போ வேண்டத்தக்கது அறிவோனி இறைவனுடைய தன்மையை சித்தாந்த பாடத்துல நான் உங்களுக்கு நிறைய கதைகள் சொல்லியிருக்கிறேன், ஆனா இந்த கதை சொன்னதாக எனக்கு நினைவில்லை. சித்தாந்த வகுப்பில் எடுத்த பாடம் இந்த கதை உங்களுக்கு சொல்லியதாங்க. நம்ம வகுப்புல நம்ம இங்க சங்கத்துல சொன்னதா நினைவில்லை. வெளியில சித்தாந்த பாடங்கள் கேட்கிற இடங்கள்ல நான் இதை சொல்லியிருக்கிறேன், இங்க சொன்னதா நினைவில்லை. ஆனாலும் மீண்டும் நான் சொன்ன பாடல்களே சொன்ன கருத்துக்களையே நிறைய சொல்லிட்டு வரேன். இருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு நான் இது சொல்லாத கருத்துன்னு நினைச்சுக்கிட்டு சொல்றேன் தெரியல. இறைவனுடைய தன்மையை அடைவதற்கு நான்கு விதமான வழிகளை பற்றி சைவ சித்தாந்தம் பேசுகின்றது. நான்கு விதமான நிலைகள் என்னன்னா சாலோகம், சாமிப்யம், சாரூபம், சாயுஜ்யம். நாலு விதமான நிலை. சாலோகம் அப்படின்னு சொன்னா இறைவன் இருக்கும் உலகத்தை உணர்ந்த சாலோகம் உலகம். இறை உலகம் எது? உலகலாம் தேடினும் உணரே, ஓலமிட்டு அலறினும் உணவே, தென்னாதென்னா என்று பாடினும் காண. அப்போ இவனை இறைவனை வந்து சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணர முடியாது. அப்புறம் முத்தனை முதல் வித்தினைன்னு பாடனானாலும் திருநாமம் பாடி திரிந்தாலும் உணர முடியாது. சாலோகம்ங்கிறது இறைவன் இருப்பிடமான உலகம். அவனை நமக்குள் எப்படி கண்டுகொள்வது? சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி. சிவனுடைய உலகம் எனக்குள் இருப்பதை அவன் உணர்த்த நான் உணர்ந்தேன், அதனால் நான் கண்டுகொண்டேன். அப்போ அந்த சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கின போது நமக்கு என்ன கிடைக்கி? சாலோகத்துல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவன் அன்பருக்கு அன்பன் யாவையுமாம் அல்லையுமாம் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே. அவன் இவை எல்லாமும் உடையவன். சாலோகத்துல இது எல்லாம் உண்டு. அந்த சாலோகம்ங்கிறது நன்மை தீமை தோன்றுவங்கள், பகல் இரவு மழை வெயில் நிழல் எல்லாம் உடையது. அது தோன்றுவங்கள்னு அதுக்கு பேரு இரட்டைகள்னு சொல்லுவாங்க. இரட்டைகள் அனைத்துமானது அது. அப்ப சாலோகம்ங்கிறது இறை உலகு. இறை உலகுல நான் அதை இறை உலகை எப்படி கண்டுகொண்டேன் அப்படின்னு பதிவு செய்யறாரு. இறை உலகுங்கிறது சாலோகம். சாமிப்யம்ங்கிறது இறைவன் அவன் எது அவனுடைய சாமிப்பு அவனுடைய பக்கமோ அது பக்கத்துல நாம் உரைதலுக்கு பேரு சாரூபியம் அப்படின்னு பேரு. சாரூபியம்னா இறைவனுக்கு அருகில் நாம் வாழுவது. இப்ப நம்ம எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் கலந்து வாழ்கின்றோமே, அது மாதிரி இறைவனோடு நாம் கலந்து வாழ்றதுக்கு பேர் சாரூபியம்னு பேர். சாலோகம்னா இறைவன் உரையும் உலகு எதுவோ அதை தெரிந்து வாழ்றது. இறைவன் உரையும் உலகு எது? நம்மளுடைய சிந்தையே கோயில் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இறைவன் உரையும் உலகை என் சிந்தையே கோயில் கொண்டானா நான் கண்டுகொள்ள முடியுமான்னு ஒரு ஐயப்பாடு நமக்கு எழுந்தது. அந்த ஐயப்பாட்டிற்கு அவரே விடை சொன்னார். சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் நான் உணர்ந்தேன். அப்ப நான் நம்ம அவனுடைய சிந்தையில் நம்ம உணர்த்ததுக்கு அவன் அருகில் நாம் உணர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சிவபுராணத்திலே அதிலே இந்த ரெண்டு தன்மைக்கும் அந்த சாமிப்பியத்துக்கும் அவர் உலகம் சொல்லிட்டாரு. சாலோகம் அவனுடைய இறைவன் உரையும் உலகம் வந்து என் நம் சிந்தையும் சொல்லிட்டாரு. சாருப்பியம் அவனுக்கு அண்மையில் வாழ்றது எப்படி அப்படிங்கறது அவரே சொல்றாரு. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுன்னுடைய போக்கும் மரமும் புணர்வும் இலா பொன்னியனே காக்கும் என் காவலனே காண்பறிய வேறொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய். இறைவனுடைய தோற்றம் சுடரொளியானது. அந்த சுடரொளியை எனக்குள் கண்டுகொண்டேன். எப்படி கண்டுகொண்டேன்? இறைவன் உரையும் இடம் அவனுக்கு அண்மையில் வசிப்பது எதுன்னா சொல்லாத நுண்ணுணர்வா எனக்குள் உணர்வு மயமாக நின்றான்.
தோற்றத்திற்கு வரும்போது சுடரொளியாகவும் சொல்லிற்கு வரும்போது நுண் உணர்வாகவும் அவன் உள்ளான் அப்படின்னு அந்த சா லோகத்துக்கு ஒரு இருப்பிடம் சொல்லிட்டாரு. அந்த சாருப்பியம் அவனுடைய அண்மையில் உறைவதற்கு ஒரு இருப்பிடம் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் வந்து எந்த இடத்திற்கு போனேன், அல்லல் பிறவி அறுப்பதற்கு ஓ என்று சொல்லற்கு அறியவனை சொல்லிய வாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் சொல்வர் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. எங்க போய் சேவார்னா, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கறியானே சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய வாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். இப்ப சாலோகம் எது, சாமிப்பியம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சாமிப்பியம் இறைவனுக்கு அருகில் வசிப்பது, சாலோகம் இறைவன் உறையும் இடம் எது என்று தெரிந்து கொள்வது. இறைவன் உறையும் இடம் என் சிந்தை, அவன் தோற்றத்திற்கு வரும்போது சுடராக வாரான், சொல்லிற்கு வரும்போது சொல்லாத நுண்ணுணர்வாக இருக்கிறான். அவனை நமக்குள் கண்டுகொள்ள வேண்டும். அவனுடைய உலகம் வந்து சிவபுரம்ங்கிறது அவனுடைய உலகம். அவன் வந்து சொல்லிய வாட்டின் பொருள் உணர்ந்து சொன்னால் சிவபுரத்திற்குள் நாம் நுழையலாம். சிவபுரம் எங்கே இருக்கிறது? தோற்றச் சுடருளியாய் உள்ளது, சொல்லாத நுண்ணுணர்வாய் உள்ளது, அது போக்கும் வரவும் கடந்த அனுபவத்தில் உள்ளது அப்படின்னு இதுக்கு இலக்கணம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சொல்லார், சாரூப்யம் இறைவனுடைய உருவை நாமே பெற்றுக்கொள்ளல், அதுக்கு பேர் சாரூப்யம் அப்படின்னு பேரு. ஆ அரி அயன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவம். யாருக்கெல்லாம் கிடைக்கல? அரிக்கு கிடைக்கல, அயனுக்கு கிடைக்கல, இந்திரனுக்கு கிடைக்கல, வானோர்க்கு கிடைக்கல. வா வா என்று என்னையும் பூதலத்தை வலிந்து ஆட்கொண்டார். இந்த பூமிக்கு புகுந்து, இந்த பூலோகத்துல புகுந்து, வா வா என்று என்னையும் பூதலத்தை புகுந்து ஆண்டு கொண்டார்கள். எனக்குள்ள புகுந்து, இதுதான் இறைவன் இருப்பிடம். சாலோகம்னா என்ன, சாமிபியம்னா என்ன, இப்போ சாயுஜ்யம், நீயும் தெய்வத்தன்மை பெறலாம். வா வா என்று என்னையும் பூதலத்தை வலிந்து ஆண்டு கொண்டான். பூவார் அடிச்சுவடன் தலைமையில் பொறுத்தலுமே. தலை மீது இறைவன் அகண்ட வியாபகத்தை பதிக்கும் போது பூவார் அடிச்சுவடன் தலைமையில் பொறித்தலுமே. தேவானவாவாடி தள்ளேனம் கொட்டோம். நான் தெய்வத்தன்மை பெற்றேன் இறைவனுடைய அற்புதமான கருணையினால், அவனுடைய அருள் ஒளி திருவால் நான் தெய்வத்தன்மை பெற்றேன். அதுதான் சாரிப்பியம், இறைவனது உருவை நாம் ஏற்றுக்கொள்ளல் அப்படின்னு. அப்ப அரி அயன் இந்திரன் வானோர்க்கு அரிய சுவம், வா வா என்று என்னையும் வலிந்து ஆண்டு கொண்டு, இந்த பூதலத்தை புகுந்து வலிந்து ஆண்டு கொண்டு அருளியது. எப்படி அருளியது அப்படின்னா, பூவார் அடிச்சுவடி என் தலைமேல் பொறித்தலுமே. அவனுடைய திருவடி அனுபவம் என்ன என்று என் தலைமேல் பொறித்தான். அப்ப நான் தெய்வானவா, நான் தெய்வத்தன்மை அடைந்தேன். அப்ப இறைவனுடைய அருள் ஒளி திருவை நான் அணைந்து கொண்டேன், அது என்னை தெய்வத்தன்மைக்கு ஆளாக்கியது. அப்போ சாலோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, சாமிபியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, சார்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப சாயுஜ்யம் அப்படின்னு ஒரு நிலை சொல்றாரு. சாயுஜ்யம் இது சித்தாந்த பாடம் படிக்கிற எல்லாத்துக்கும் இது பாடமாக வரும். இது திருவாசக சிந்தனையோடு நான் உங்களுக்கு குழச்சி தர்றதுனால உங்களுக்கு ரொம்ப கடினமா தெரியாது. ஏன்னா நிறைய திருவாசக பாடல்கள் எல்லாருமே தளபாடமா நீங்க படிச்சு வச்சிருக்கிறீங்க. பாராம தெரியும், பொருளோடு தெரியும், இசையோடு தெரியும், சீர் தலை பிரித்து தெரியும். இவ்வளவு தெரிஞ்ச பிறகு இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் இப்படி ஒரு நான் வந்து உங்களுக்கு நிறைய கதைகள் சொல்லுகின்றேன், நிறைய உங்களுக்கு பொருளோடு சொல்லுகின்றேன்னா எதுக்குன்னா, இவைகள் இந்த புராணங்கள்ல உள்ளது, இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஐயோ நம்ம இவ்வளவு திருவாசக மட்டுமே தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு நினைப்பு வரக்கூடாது. இவைகளும் உள்ளன, ராமாயணத்துல உள்ளது, பாரதத்துல உள்ளது, இது பாகவதத்துல உள்ளது, மற்றபடி உண்டான அருளாளர்கள் கதைகள்ல உள்ளது, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இப்ப நமக்கு ஒரு துன்பம் வரும்போது என்னை புரிஞ்சுக்கலையே, நான் வந்து இறை அனுபவம் பெற்றாலு, நான் இறைவனை உணர்ந்தாலு, என்னை இவ புரிஞ்சுக்கல, அவன் புரிஞ்சுக்கல, அவன் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா, நான் பெரியவர்கள் அல்ல அப்படிங்கிற ஞானம் எப்போ வரணும் அப்படின்னா, காரைக்கால் அம்மையார் சரித்திரம் படிக்கும்போது கட்டாயம் வரணும். காரைக்கால் அம்மையார் கையில இருந்து இறைவன் நேரடியாக ஒரு கனி கொடுத்தான். காரைக்கால் அம்மையார் கையில இருந்து அந்த கனியை அறிந்து உண்ணும் பெரும்பேற்றினை பெற்றான் அவளுடைய கணவன். அந்த கனியை உண்ட பிறகும் கூட அவனுக்கு ஞானம் வரல பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கனியை வாங்கி தர முடியுமான்னு கேட்டான். அது தவறில, மனிதனுடைய இயல்பு. இறைவன்கிட்டருந்து இவளுக்கு கனி கிடைச்சிருக்குமான ஒரு ஐயப்பாடு வந்திருக்கலாம், அதெல்லாம் தவறில. இறைவன்கிட்டருந்து வாங்கி தந்த கனியை உண்ட பிறகு இரண்டாவது ஒரு இன்னொரு கனி தர முடியுமான்னு கேட்டு அந்த கனியை வாங்கி இவ கையில கொடுத்தான்.
இப்ப இந்த கனியை வாங்கி அந்த அம்மா அந்த அவர் அவர் கையில கொடுத்தாரு. அவர் அந்த கனியை பெற்றுக்கொண்டார். கனி அவர் கையில நிக்காம பறந்துட்டு. அப்போ காரைக்கால் அம்மையார் வந்து என்ன, நான் இறைவன்கிட்ட வாங்கி கொடுத்த கனியை சாப்பிட்டுட்டு இவன் நல்லவனா இல்ல பாருங்கன்னு நினைக்கல. அவன் போனா அவனுடைய சிந்தையை அடக்க முடியல அவனுக்கு. அவன் நெறியாக நம்ம வாழலாம். இன்னொரு மனைவி காரைக்கால் அம்மையாரை தொட்ட கரம் கொண்டு வேறொரு பெண்ணை தொடலாமாங்கக்கூடிய ஞானம் வரல. காரைக்கால் அம்மையாரும் நான் இறை அனுபவம் பெற்றால் நான் உடல் உறவுக்கு உழவ மாட்டேன், நான் உடன் உறவு இசைய மாட்டேன் அந்த அம்மா சொல்லவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்ப தாம்பத்தியம் நடத்தி கொண்டிருந்த அந்த அம்மையாரு அந்த கணவன் பிரிந்தபோது இந்த இல் இறைவனுக்காக வேண்டி ஆகும் வரப்பு மிகு இத்தசை பொதி. இது வந்து சில மேடு பள்ளங்களால் ஆன தசைகளால் ஆன ஒரு பொதி. இது ஒரு சுமை. இந்த சுமையை சுமந்துக்கிட்டு எதுக்காக வேண்டி நான் வாழ்ந்தேன்னா, வனப்பு மிகு இத்தசை பொதியை நான் சுமந்து வாழ்ந்தது இல் இறைவனுக்கு ஆகும் என்று என் வீட்டுக்காரனுக்கு இது உபயோகமா இருக்குன்னு வாழ்ந்தேன். அவன் இன்னொரு வடிகால் தேடிக்கொண்டான். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சதையோடு நான் இந்த உடலோடு நான் வாழணும்னு என்ன இருக்கு, எனக்கு எலும்புருவம் கூட. ஏன்னா இந்த உலகம் வந்து அப்படிப்பட்ட உலகம், அதனால நான் போறேன். இப்ப காரைக்கால் அம்மையார் கூட வாழ்ந்து அவங்கள ஸ்பரிசம் பண்ணிய பேர்கள் பெற்ற அவளுடைய கணவன் இன்னொரு மனைவியும் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, அதை விடவா நம்ம பெரிய ஆளாயிர போறோம். அப்ப இந்த அம்மா அம்மா நினைச்சா இவனுக்கு என்ன, இவனுடைய இல்லறத்துல நம்ம இவனுக்கு எந்த வகையில் இவனுக்கு நாம் வந்து பணி செய்யாமல் இருந்தோம், இவன் நம்மை விட்டு விட்டு பயந்தடிச்சு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கானே. இத்தனை குணங்களும் என்னோடு உள்ளோடு உணர்வோடு உணர்ந்துதானே இருந்தது, உள்ளொளியாக அது உணர்ந்துதானே இருந்தது. ஆனாலும் நான் அவனுக்கு எந்த வகையாலும் குறை வைக்கவில்லையே அப்படி நினைச்சிருக்கலாம்ல. அந்த அம்மா பரிமாறுற அழகை வந்து அவ்வளவு வர்ணிப்பாரு சேர்க்கலாம் பெரிய புராணத்துல. அவங்க அறு சுவை உணவு நால் வகையால் பரிமாறினார் அப்படின்னு சொல்லுவாங்க. எது முன்னால வைக்கணும், எது பின்னால வைக்கணும், எப்படி வைக்கணும், அப்படியெல்லாம் போட்டு பரிமாறி வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டோட மாப்பிள்ளையா கூட அவரை காரைக்கால் அம்மையாரையும் அவன் கணவனையும் வைக்கிறேன், அவனுக்கு பிரைவசி பாதிக்கணும். ஒரு பொண்ணு தனியா வீடு கொடுத்து புது மனை புதுக்கி அங்க குடியேறி வச்சான், அவனுக்கு கூச்சமா இருக்கும் அப்படின்னு. அப்படியெல்லாம் வாழ்ந்த பிறகும் கூட அவன் இன்னொரு மனை தேடிக்கொண்டான் அப்படின்னு சொன்னான். அப்போ உலகத்துல நாம பெருசுன்னு நினைக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கு, நம்ம கவலைப்படுவதற்கு நமக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. இந்த வரலாறுலாம் நம்ம உள்வாங்கி இருந்தோம்னா நம்ம கவலைப்படுவதற்கு அர்த்தமே கிடையாது. ஏதோ கதைக்காக வேண்டி சொன்னா நான் வந்து இதெல்லாம் ஊருக்கு தாண்டி உபதேசம் உனக்கும் எனக்கும் இல்லைன்னு சொல்லி இந்த பௌராணிகர் ஒரு கதை சொன்னாருன்னு சொல்லுன்னு, அது மாதிரி ஊருக்கு உபதேசம் பண்ணுவதாக இருந்தால் நாம இதை சொல்லிட்டு கவலைப்படலாம். ஒவ்வொரு அருளாளர்களும் பிறந்த போது அவங்க என்னென்ன துன்பத்தை அனுபவித்தார்கள், எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டார்கள்னு கேட்கும் போது நம்ம படுற கஷ்டம் ஒன்றும் பெரிய காரியமே இல்லை. உடலால நோவு, மனதால நோவு, உயிரால நோவு, எத்தனை வகையில நோவு அனுபவிக்கணுமோ அத்தனை வகையில அனுபவிச்சிருக்கிறாங்க எல்லாரும். அப்படி அனுபவிச்சு நிறைநிலை அனுபவத்திற்காக வேண்டி காத்துக்கிட்டு இருக்கும் போதும் கூட எல்லா யார் திட்டினானாலும் அவர்களை மன்னித்து அவர்களை ஏன்றுகொள் பகவானேன்னு தான் எல்லாரும் வேண்டியிருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து நமக்கு இப்ப கஷ்டம் வந்துருச்சு, நம்மளை யாரோ விமர்சனம் பண்ணிட்டாங்க, நம்மளை யாரோ துன்புறுத்திட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப அறியாமை வயப்பட்டது. இந்த கதைகளை கேட்டோம்னா நம்ம உள்வாங்கிக்கிட்டோம்னா இது அப்ப இறைவனுக்கு மிக நெருக்கமாக வாழ்ற சாயுஜிய நிலை என்ன அப்படின்னு சொன்னா, நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் பூத்து நவிற்றி செக்கர் போலும் திருமேனை திகழ நோக்கி சிலிர் சிலித்து புக்கு நிற்பது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்து இறை வடிவத்தோடு புக்கு நின்று நமக்கு தனியா ஒரு உருவமோ ஒரு உடலோ இல்லாத அனுபவம் தான் சாயுஜிய நிலை அனுபவம் அப்படிங்கிறது. இது என்னன்னு தெரியாட்டி கூட உங்களுக்கு பாடமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சொல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பொருளா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்படி ஒரு அனுபவம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயம் அந்த நிலையை உங்களுக்கு இறைவன் உணர்த்துவான். நீங்க ஆனா அதை தொட்டே இருக்க வேண்டும். நீங்க செய்ய வேண்டியது அவ்வளவுதான். இப்படி ஒரு அருள் அனுபவம் இருக்குன்னு அம்மா சொன்னா, அவ சொன்னா அதனால நாங்க கேட்கிறோம். நாங்க இதை அதை சார்ந்து இருப்பதற்கு, அந்த இறை உலகுன்னா என்னன்னு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு, இறைவனோடு அது இறை உணவுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறது சாலோகம், இறை உணர்வுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறது சாமிப்பியம், இறைவனுடைய உருப்பெறுதல் சாருப்பியம், தேவானவா பாடி சித்தமலம் அறிவித்து சிவமானவா பாடி
நவமாய செஞ்சுடன் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமான பாபாடி. இவைகள்லாம் சாருப்பிய நிலைகள். சாயுஜ்ய நிலைங்கிறது பொருளாம் ஒரு திருவடியில் உடையாயும் நானும் புணர்ந்து கலந்து ஒன்றாகும் ஒரு அருள் அனுபவம். அதில் சொல் கிடையாது, பொருள் கிடையாது, உருவம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த நிலையை நீங்கள் பெற வேண்டும். மீதி வீடு வாசல் சொத்து சுகம் என்றைக்கு இருந்தானாலும் அது வந்து ஒன்றும் நிறைய அனுபவங்கள் அல்ல. அது கண்டி நாங்கள் அதெல்லாம் இழந்துட முடியுமாமா? நம்ம குடியிருக்க ஒரு வீடு இருக்கா, சாப்பிட்றதுக்கு சோறு இருக்கா, உடுத்துறதுக்கு துணி இருக்கா? நான் கல்யாணம் வீட்டுக்கு போகும்போது என்னை குறைச்சி ஏ காலங்காலமாக எத்தனை பேர் அப்படிலாம் அடிபட்டிருக்காங்க. நீங்கள் என்ன காரைக்கால மேயரை விடவா பெரிய ஆள், கண்ணப்ப நாயனாரை விடவா பெரிய ஆள்? நம்ம வேண்டுதது அந்த நிலை. நான் இங்கே இது எல்லாத்தையும் பூண்டுக்கிடுவேன், நான் எல்லாத்தையும் ஆடம்பரம் பண்ணிக்குவேன். அப்போ இங்கே ஒரு ஆசை அலக்கழிக்க, அங்கே ஒரு நிறைநிலையை அலக்கழிக்க, அப்போ நம்ம ரெண்டும் கெட்டான வாழ்வாக போயிடும். ஆனால் எங்கே மேற்க போனால் மேற்க நோக்கியே போங்க, கிழக்கு போனால் கிழக்கு நோக்கியே போங்க. ரெண்டுக்கும் மத்தியில் நான் அங்கே போயிட்டு வந்து இங்கே போகிறோமா, இங்கே போயிட்டு வந்து அங்கே போகிறோமானா ஏதாவது ஒன்றை நோக்கிய சிந்தனை மட்டும்தான் நமக்குள்ளே இருக்க முடியும். அதுக்கு பூரண சரணாகதி ஒரு உயிருக்கு தேவை. அந்த சரணாகதியை எப்படி பெறுவார் அப்படின்னு சொன்னால், வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. வேண்டினி ஆது அருள் செய்தாய் வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி. அயன்மார்க்கு வேண்டினி என்ன செஞ்சேன், அவங்க வேண்டினாங்கன்னா எங்களுக்கு இது வேணும், நாங்கள் தெரிஞ்சுக்குவோம், உன்னுடைய அடியை தெரிஞ்சுக்குவோம், உன்னுடைய முறையை தெரிஞ்சுட்டு வாப்பான்னு தான் சொல்லுவார். ஆஃப்டர் ஆல் நானே சொல்லேன், எல்லாம் நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டு வந்து அம்மா நான் இது செய்ய போறேன்னா தங்கம் சரியாக செஞ்சுட்டு வாங்கப்பா அப்படிதான் சொல்லுவேன். நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் தான் நம்ம என்ன செய்யணும்னு சொல்ல முடியும். நான் இதை செய்ய போறேன்னா சரி செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்ல முடியும். நம்ம மறுத்து சொன்ன மட்டும் அவங்க திருப்தி அடைய போறதில்லை. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம அவங்க யாருடைய உள்ளந்தரங்கத்துக்குள்ளேயும் நுழைவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அவங்க அனுமதி கொடுத்தாலேயே நம்ம அவங்களோட உள்ளுக்குள்ளே போய் நம்ம பார்க்கவே கூடாது. யார் உள்ளந்தரங்கமாக இருக்கட்டும், யாரை பற்றிய விமர்சனமாக இருக்கட்டும், ஒரு சொல் இருக்குது. முதல்ல ஒரு அதிகாரத்தை நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்படி நிமிந்து பார்த்தாரு. கமலினி அறிந்தது இரண்டு பெண்களை நிமிந்து பார்த்தார். அந்த அவர் நிமிந்து பார்த்த வகைக்காக வேண்டி ஒரு பிறவி வந்தது அவருக்கு. அந்த பிறவியில் கண்ணை கெடுத்தாரு, எத்தனை கஷ்டப்பட்டார் அவர். சாப்பாட்டுக்கு எனக்கு அன்னம்பாலிப்புக்கு காசு இல்லை, நான் அவங்ககிட்ட போய் கேட்டேன், இவங்ககிட்ட போய் கேட்டேன், எனக்கு அன்னம்பாலிப்புக்கு காசு இல்லைன்னு. அவங்க எங்கே கைலாயத்தில் காமம் தலை தூக்காத ஒரு இடத்துல இருந்து அவர் புறப்பட்டு வந்தார். அவர் படாத கஷ்டத்தையே நம்ம பற்ற போகிறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா யாரினும் பெரிதாம், நான் வந்து யாரை விட பெரியேன், யாரினும் சிறியேன், யாரினும் கடையேன், நான் என்ன என்ன என்ற பெரிய தகுதி இருக்குது. மலன்சோறும் ஒன்பது வாயில் உடையது. இது இதில் என்னத்தை நான் மாற்றி அமைச்சிட்டேன், ஒன்றுமே மாற்றி பிடிக்கலை. மாற்றி பிடிக்கும் வகையறிவாருக்கன்றி இந்த இதை வந்து யாராலும் தடுக்க முடியாத. அதனால் காற்றை பிடித்து கணக்கறிந்தால் மாற்றி பிடிக்கும் வகையை அவன் சொல்லுவான். காற்றையும் நமக்கு பிடிக்க தெரியல, மாற்றியும் பிடிக்க தெரியல, ரெண்டும் வேண்டாப்பா, நீ பிடிக்கவே வேண்டாம், சரணடை, கிடைச்சதை சந்தோஷமாக அனுபவிச்சுக்கோ, துன்பம் வந்தானாலும் இது என் வினைப்பதிவு கழிவதற்கான ஏற்றுக்கோ அப்படின்னா அதுவும் நமக்கு செய்ய தெரியல. அதான் சொல்றாரு, வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. வேண்டும் அயன்மார்க்கு அறிவோயினி வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டினி யாது, வேண்டினி யாது அருள் செய்தாய் வேண்டும் அயன்மார்க்கு. அவர்களுக்கு நீ ஒண்ணுமே செய்யல, அப்போ வேண்டி என்னை பணிகொண்டாய் என்ன வலிய குட்டி. அவங்க ரெண்டு பேரையும் நீ பணி கொண்டு நீ அடியை காமிச்சிருக்கலாம், முடிய காமிச்சிருக்கலாம். எனக்கு அடி அனுபவம் எதுன்னு காமிச்சேன், முடிய அனுபவம் எதுன்னு காமிச்சேன். அப்போ அவங்களுக்கு காமிக்கலையே அப்படின்னா அவங்க நான் கண்டுகொள்வேன்னு சொல்லி போனாங்க, காமிக்கலை. நீ சரணாகதி பண்ண நான் காமிச்சேன். வேண்டி என்னை பணி கொண்டா யானும் அதுவே வேண்டி நல்லால், அவன் என்னை வேண்டி பணி கொண்டான், யானும் அவங்ககிட்ட தான் வேண்டினேன். வேண்டி என்னை பணி கொண்டா யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் முன்தன் விருப்பன்றேன். எனக்குன்னு ஒரு பரிசு வேணும்னா அது எம்பெருமானுடைய திருவுள்ள சம்பந்தம் எப்படியோ அதுபடி நடக்கட்டும். காயத்துள் வைப்பாய், இவனுடைய கலல்கீழ் வைப்பாய். நீ எதுக்குள்ள வச்சானாலும் சரி, இன்னொரு கண்ணி இன்னொரு அன்னை வயிற்றில் போய் பிறந்துட்டு வா தங்கம். இவ் ஒரு பக்கத்துல மலப்பை, ஒரு பக்கத்துல மூத்திரப்பை, ஒரு பக்கத்துல ஜாடராக்கினி, எல்லாத்திலும் பட்டு நீ இடிபட்டு மிடிபட்டு இன்னொருக்க பிறப்பட்டுனா நான் பச்சை மாட்டேன். யானேதும் பிறப்பஞ்சேன், இறப்பதனுக்கு எண்கடவேன். நான் பிறப்புக்கு அஞ்சு நாளா இறப்புக்கு பத்தி நினைக்க போறேன், எனக்கு எதுவும் தேவையில்லை. வானையையும் விரல் வேண்டேன், மண்ணால் வான் மதித்துமிரே, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. நான் என்ன நீ என்ன கட்டளை விடுறே அதை நான் செய்தேன். யான் ஏதும் பிறப்பஞ்சேன், நீ பார்த்து பிறந்துட்டு வாடான்னா நான் பிறந்துட்டு வரப்போறேன்.
நீ பார்த்து இதை அனுபவிச்சுட்டுவாடானா நான் அனுபவிச்சுட்டு வரேன், எனக்கு அந்த உறுதிப்பாடு மட்டும் கொடு. யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கிடு, எனக்கு இந்த உறுதிப்பாடு மட்டும் கொடு. நான் இதிலிருந்து நழுவி விடக்கூடாது. துன்பம் வரும், அது வரும், இது வரும், எது வந்தா என்ன, வந்துட்டு போட்டோம். அப்படி வந்து நம்மளை விட துன்ப அனுபவிச்சவங்க எல்லாரும் நிறைய அனுபவம் அனுபவிச்சிருக்காங்க. நமக்கும் நிறைய அனுபவம் தருவதுனா துன்பம் ஒரு இடத்துல இன்பம் பயப்பதுதான், பயந்துட்டு போட்டோம். அதனால இதுக்கு எதுக்கு நான் பயப்படலை அப்படி சொல்றாரு. வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் உன்தன் விருப்பம். எனக்கு ஒரு பரிசு கொடுப்பதானா இருந்தால் அது உன்னுடைய விருப்பப்படி நீ கொடுத்துக்கொள். நானா தனியா ஒரு பரிசுன்னு வச்சுக்க மாட்டேன். வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் உன்தன் விருப்பம், உன்னுடைய விருப்பப்படியே நீ அதை செஞ்சுக்கோ. வேண்டும் பரிசு ஒன்று இருக்குன்னா அது உன்னுடைய கருணையால், உன்னுடைய அருளால் நீ அதை என்னை வழி நடத்தி செல்லும்.